நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வரிசையில் இப்போ சிங்கர் சைந்தவி ஜி வி பிரகாஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இவங்க January 3, 1989 பிறந்திருக்காங்க. இப்போ இவங்க ஒரு பெரிய பிளேபேக் சிங்கர். இருந்தாலும் சின்ன வயசுல இவங்களுக்கு எப்படி மியூசிக்ல ஆர்வம் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி டிவியில ஆக்டர் ஆக்ட்ரஸை பார்த்து நம்மளும் சினிமாக்கு போகணுன்ற ஆசை வருதோ அதே மாதிரி தாங்க இவங்களுக்கும் வந்திருக்கு. ஏன்னா இவங்களுக்கு 5 வயசு இருக்கும் போது லைவா டிவியில ஒரு ப்ரோக்ராம் பார்த்துருக்காங்க. அதுல பண்ண ஒரு கர்நாடிக் மியூசிக் பெர்ஃபார்மன்ஸால இவங்களும் கர்நாடிக் மியூசிக் கத்துக்கணும் அப்படின்ற ஆர்வம் வந்திருக்கு. இப்படி 5 வயசுல இருந்து அவங்களுடைய மியூசிக்கை டிவியை பார்த்து கத்துக்க ஆரம்பிச்சாங்களாம். இப்படி வீட்லயே கர்நாடிக் மியூசிக்கை பாடி பாடி பிராக்டிஸ் பண்ணாங்களாம். அது மட்டும் இல்லாம வீட்டுல எல்லாருமே ஒன்னா இருக்காங்கன்னா அந்த டைம்ல இவங்களை பாட வைப்பாங்களாம். இப்படி வீட்டுக்குள்ளேயே அவங்களுடைய திறமையை காட்ட அது போக போக அவங்களுடைய கோயிலையும் இவங்க பாட ஆரம்பிச்சிருக்காங்க. ஆமாங்க, வீட்டுல ஏதாவது ட்ரெடிஷனல் ஃபங்க்ஷன் வரும்போதும் கோயில்ல ஏதாவது ஸ்பெஷல் பூஜை நடக்கும் போதும் இவங்களுடைய பாடல்கள் தான் இருக்குமாம். இப்படி 9 வயசு வரைக்கும் எந்த ஒரு கிளாஸ்க்குமே போகாம டிவியை பார்த்து மட்டும் கத்துக்கிட்ட இவங்க, இவங்களுக்கு 10 வயசு இருக்கும் போது கர்நாடிக் கிளாஸ்ல போய் ஜாயின் பண்ணாங்களாம். அப்புறம் சின்ன சின்ன ஸ்டேஜ் ஷோ எல்லாம் பண்ணிருக்காங்க. இவங்க செட்டினா வித்யாசனம்ல படிச்சிருக்காங்க. அப்படி படிக்கும் போதுதான் ஜி வி பிரகாஷ் அவர்களை மீட் பண்ணிருக்காங்க. ஸ்கூல்ல 1000 பேர் இருக்காங்க, அதுல எப்படி ஜி வி பிரகாஷ் அவர்களை மட்டும் தேடி கண்டுபிடிச்சாங்கன்ற கேள்வி இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே வரும். இவங்க ஸ்கூல்லயும் மியூசிக் கிளாஸ் ஜாயின் பண்ணிருக்காங்க. அந்த மியூசிக் கிளாஸ்ல தான் ஜி வி பிரகாஷ் அவர்களை மீட் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா இவங்க 8th படிக்கும் போது ஜி வி பிரகாஷ் அவர்கள் 10th படிச்சிருக்காங்க. இப்போ ஜி வி பிரகாஷ் அவர்கள் ஒரு மியூசிக் டைரக்டர், ஆக்டர் அண்ட் சிங்கரா பல முகங்களை கொண்டிருக்காரு. அப்படிதாங்க அப்பவும் அந்த கிளாஸ்ல இவர் ரொம்ப நல்லா பாடுவாராம். இவங்க ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணாலும் அதை கரெக்ட் பண்ணுவாராம். அப்படியே ஸ்கூல் லைஃபும் போயிட்டே இருக்கும்போது இந்த மியூசிக் கிளாஸால இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்டா மாறி இருக்காங்க. போக போக சைந்தவி அவர்களுக்கு இவரை ரொம்பவே பிடிச்சுதான். அப்போ இந்த விஷயத்தை எப்படியாவது ஜி வி பிரகாஷ் கிட்ட கன்வே பண்ணியே ஆகணும்ட்டு பல முறை ட்ரை பண்ணிருக்காங்க. இருந்தாலும் அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையாங்க. ஏன்னா ஜி வி பிரகாஷ் அவர்களுக்கு அப்ப எல்லாமே இசைதானாங்க. அந்த சமயத்துல படிப்பை கூட பாதிலேயே நிறுத்திட்டு இவர் மியூசிக்கல் லைன்ல போயிருக்காரு. அதுக்கப்புறம் எப்படி இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னு நினைப்பீங்க. ஒரு நாள் சைந்தவி டெல்லியில ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண போயிருந்தாங்களாம். அந்த சமயத்துல அவங்க பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி முடிச்ச கையோட ஜிவிபி அவர்களுக்கு தான் கால் பண்ணாங்களாம். இங்க காதல்னா நட்பு இல்லாம இருக்காது. அதே மாதிரிதான் இவங்களுடைய காதலை சேர்த்து வச்சதும் இவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு தாங்க. அதுக்கப்புறம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்களாம். மணிக்கணக்கா போன்லயே பேசுவாங்களாம். ஒரு பக்கம் அவர் அவருடைய கெரியரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு, இந்த பக்கம் இவங்க ஸ்டடிஸ் அண்ட் இவங்களுடைய கெரியர்ன்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படி 2001 ஆரம்பிச்ச இவங்களுடைய காதல் 2013 கல்யாணமா மாறி இருக்கு. காதலிக்கிற சமயத்துல, அதாவது இப்ப வரைக்கும் காதலோட தான் பயணிக்கிறாங்க. இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ரெண்டு பேரும் பாத்துக்கவே மாட்டாங்களாம். பார்க் பீச் இது எங்குமே போனதே இல்லையாங்க. ஒன்லி போன் மட்டும் தானாங்க. இப்படி போன்லயே இவங்களுடைய லவ் ஸ்டோரியை டெவலப் பண்ண இந்த விஷயம் வீட்டுக்கும் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் ரெண்டு ஃபேமிலியும் இதை பத்தி எதுவுமே பேசாம இருந்தாங்களாம். அதுக்கான காரணம் பொண்ணு வெஜிடேரியன், பையன் நான் வெஜிடேரியன், இது எப்படி செட் ஆகும் சொல்லி ஒரு சில சிக்கலும் வந்திருக்கு. இருந்தாலும் இந்த 12 வருஷ காதல் போராட்டத்தை கடந்து நல்லபடியா ரெண்டு ஃபேமிலியோடைய சம்மதத்தோட ரொம்ப பிரம்மாண்டமாவே இவங்களுடைய காதல் திருமணம் நடந்தது. இப்போ இவங்களுக்கு அன்பின்ற அழகான பெண் குழந்தை இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியா லைஃப் லீட் பண்ணிட்டு போறாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து நிறைய கச்சேரிகள் பண்ணிருக்காங்க. அது மூலமா பல விருதுகள் வாங்கியிருக்காங்க. அதனால ரொம்ப சீக்கிரமா இவங்களுக்கு சினிமால பாடுற வாய்ப்பும் கிடைச்சது. அந்த வகையில 2006 யுவன் சங்கர் ராஜா அவர்களோட இசையில வெளியான பட்டியல் படத்து மூலமா இவங்க தமிழ் சினிமால ஒரு பின்னணி பாடகியா அறிமுகமானாங்க. இந்த படத்தை தொடர்ந்து அன்னியன், தொட்டி ஜெயா, ஆதி, அழகிய தமிழ் மகன் சொல்லி இப்படி பல படங்கள்ல 1000க்கும் மேற்பட்ட பாடல்கள் பாடியிருக்காங்க. இப்படி தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, கன்னடத்திலயும் பாடியிருக்காங்க. நிறைய டிவி சீரியலோடைய டைட்டில் சாங்கும் பாடியிருக்காங்க. இப்படி எல்லா மியூசிக் டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணி இவங்களுடைய கெரியரை ரொம்ப ஸ்ட்ராங்கா கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் இவங்க பாடின எல்லா பாடல்களும் வெற்றி பாடல்கள். இதை தொடர்ந்து இவங்க பாட போற எல்லா பாடல்களும் வெற்றி பாடல்களா அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். ஸோ இவங்க பாடினதுலேயே உங்களுக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்குமோ அந்த சாங்கோடைய நேம் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. ஜி வி பிரகாஷ் அண்ட் சைந்தவி இவங்களுடைய பேரை உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த பயோகிராஃபில பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது போல மேலும் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிடுங்க.